ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமணி சார் இந்த ஃபோட்டோலாம் எங்கே சார் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரியான ஒரு டாபிக் தான். என்னென்னா, விடாமுடிச்சிலேருந்து இன்னொரு புது லுக்கு வந்து விட்டுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஃபஸ்ட் லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அஜித் சார் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா ரசிகர்களுக்கு வந்து என்னடா அது சிம்பிளாக இருக்குது, நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த ஃபஸ்ட் லுக் பத்தலையே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிரிட்டிசைஸ் ஆச்சு, மக்களிடையே வந்து ஆஹா இது அவ்வளோதான் அந்த படம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும்போது, லேட்டராக வந்து செகண்ட் லுக் அண்ட் தேர்ட் லுக் வந்து விட்டுருந்தாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு கார் சேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து விட்டுருந்தாங்க. எஃப்எச் நெவர் ஃபெயில் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அதை பார்க்கவும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஆஹா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பேரல் கன், அதை வச்சுட்டு அஜித் சார் நிற்கிற மாதிரியான ஒரு லுக் வந்து விட்டுருந்தாங்க. அது இந்த லுக் அப்படின்றது ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த மங்காத்தா டேஸ் அதை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு லுக்காக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஆஹா ஃபோட்டோ நல்லா இருக்குது, கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும், விடாமுயற்சின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுருந்தாங்க. இந்த ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து சில ஃபோட்டோஸில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் வந்து அஜித் சாரே எடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரியான லுக் அப்படின்ற போது, த்ரிஷாவோட ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன் அவரோட லுக் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மகிழ் திருமேனி அவரோட லுக் வந்து வந்துருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா ஸ்டைலிஷான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து த்ரிஷா அண்ட் அஜித் சாரோட லுக் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து விண்டேஜ் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதில் நம்ம அஜித் சாரோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலாக நம்ம என்ன எரிந்தால் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு மாதிரி சார்மிங் லுக்காக போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து நார்மலாக ஒரு ஃபேமிலி மேன் ஒரு யங் லுக்கில் இருக்கிற மாதிரியான போஸ்டர் வந்து இப்போ விட்டுருக்குறாங்க. இதை பார்க்கவும் வந்து ஆஹா படத்தில் வந்து ரெண்டு லுக்கு, அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் அண்ட் ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவல். இது வந்து என்ன மாதிரியான கதை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு வெக்கேஷன் கிளம்புறாங்க. அப்போ வந்து ஹீரோயினை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, தேடி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னதான் 108 கதைகள் சொன்னாலுமே மகிழ் திருமேனி மேலே உள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவர் வந்து ஒரு புதுமையாக ஒன்று காட்டுவார். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி பண்ண அவரோட படங்கள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. தடையற தக்கவா இருக்கட்டும், தடமா இருக்கட்டும், அப்புறம் வந்து கழக தலைமையிலேயே வந்து மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலுமே வந்து அதோட அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவர் அந்த லவ் போர்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்போ வந்து விடாமுயற்சியில் அவர் என்னவா பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து நமக்கு எழுது. அப்போ வந்து 108 கதைகள் ஃபேன் தியரி இருந்தாலுமே வந்து மகிழ் திருமேனி வேற மாதிரியான ஒரு படம் தான் நமக்கு தரப்போறாரு அப்படின்ற ஒரு ஃபீலுமே வருது இந்த போஸ்டரை பார்க்கும்போது. த்ரிஷா அவங்கள பற்றி சொல்லவே வேணாம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அவங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முன்னிலை நடிகையாக இருந்துட்டு வராங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது நம்ம அஜித் சாருக்கும் த்ரிஷாக்கும் உள்ள வந்து கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்ற போது. ஏன்னா வந்து மயில் திருமணி வந்து லவ் போர்ஷன் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா வந்து நம்ம தடமில் ரெண்டு அருண் விஜய் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேத்துக்கான லவ் போர்ஷனே வந்து அவ்வளோ க்யூட்டாக டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக அதில் எழுதியிருப்பார். ஷேக்ஸ்பியரை பற்றி மகிழ் திருமணி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, அந்த இடத்த எப்படி நம்ம வந்து சொல்கிறோம், இப்போ வந்து ஒரு நாடகம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னலாம் ஃபில் பண்ணுவோம், கதையோடு சேர்ந்து அந்த விஷயங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் தடையறை தாக்க பற்றி ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட படங்களை பார்க்க வரப்போ வந்து கலாய்க்கிறதுக்காண்டியே வருவாங்க. அப்போ வந்து அந்த ஆடியன்ஸை உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ விடாமுயற்சியிலுமே வந்து பல ட்ரோல்ஸு பல விஷயங்கள் வந்தாலுமே நம்ம தியேட்டரில் மகிழ் திருமணி அவர்கள் வந்து உட்கார வைப்பார் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த போஸ்டர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் வருது அப்படின்றது வேணால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபேன் தியரி இருக்கும்போது இந்த போஸ்டருக்கான ஃபேன் தியரி என்ன அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அர்ஜுன் அவர்களோட லுக்கு வந்து இன்னும் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்ல, ஆரோவோட கேரக்டர் என்ன அப்படின்றது சொல்ல, இதுலேயுமே வந்து த்ரிஷாவோட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் இருக்குமே தவிர அவங்களோட வந்து என்ன நேம் அவங்க என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து இதை பார்த்து கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண முடியல. இன்னும் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து இன்னும் நிறையா வரும் அப்படின்றத தான் எதிர்பார்க்கலாம். நம்ம அடிக்கடி நம்ம அஜித் சாரை வந்து பல இடங்களில் பார்க்க முடியாது, மெயினாக வந்து இந்த பைக் ரைடிங் போகும்போது, அப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் ஏதாவது வெட்டிங் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து அவரோட தனிப்பட்ட ஃபங்க்ஷன்றும்போது ஏதாவது லுக் வரும். அப்போ கூட இந்த இப்போ கூட்ட யங் லுக்கை வந்து எங்கேயுமே ரிவீல் பண்ணாமல் அவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதிகமாக அஜித் சாரை வந்து இந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக் அப்படின்ற விஷயத்தில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து நிறையா ட்ரோல் சொன்னாங்க, திருப்பி வெயிட் போட்டார், இந்த ஓட்டு போடும் போதெல்லாம் சில விஷயங்கள் அவரை பற்றி ட்ரோல் ஆச்சு. ஆனால் வந்து படத்துக்காண்டி அவர் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கார் அப்படின்ற போது அந்த லுக்கில் நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து இந்த படத்துக்காண்டி போட்டு அந்த லுக்கை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. மகிழ் திருமேனி நமக்கான ஒரு சர்ப்ரைஸ் இந்த படத்தில் வச்சிருக்காரு அப்படின்னு தான் இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. இந்த தேர்ட் லுக்கை வச்சு மட்டுமே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது, இன்னும் நிறையா சர்ப்ரைசஸ் இருக்குது, அதெல்லாம் லேட்டராக திரு சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து ரிவீல் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து லுக்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு ஒரு அக்ரெசிவான லுக்காக அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் அந்த லுக்கில் தோணுச்சு. ஆனால் இந்த தேர்ட் லுக்கை பார்க்கும்போது ஒரு காஃபி ஷாப்பாக அது டின்னரா அப்படின்றது தெரில. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டான அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் பாடல்கள்லாம் இருக்குது, அனிருத் தான் கம்போஸ் பண்ணுறாரு. அது எப்படி இருக்க போதே அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் அதற்கான டீசரோ அப்படி இல்லைனா ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிளோ விட்டால் தான் நமக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது, அந்த படத்துக்கான பாடல்கள் எப்படி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அஜித் சாருக்கு வந்து இதில் பசங்களாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த கேரக்டர்லாம் இன்னும் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்றலாம் இன்னும் தெரிய வரல, அதெல்லாம் இன்னும் லேட்டராக தான் சொல்லுவாங்க. இவ்வளோ சர்ப்ரைசஸ் இருக்கும்போது ரொம்ப பதட்டம் இல்லாமல் இந்த மாதிரியான நார்மல் லுக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள் வந்து விடாமச்சியை சுற்றி பல தவறான செய்திகள் வந்து நிறையா பேசிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் வந்து ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. லைக்காவால் அதை வந்து இன்னும் தாங்க முடியாத செலவுகள் போயிட்டுருக்கனால லைக்கா வந்து விடாமச்சியை வந்து கைமாத்திட்டாங்க ஆகும்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாலுமே படம் வந்து தொடர்ச்சியாக இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஷூட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் படம் எந்த மாதிரியான வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து லேட்டராக பார்க்கலாம். இப்போ இந்த போஸ்டரை வச்சு நம்மளால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இன்னும் வேறு ஏதாவது அப்டேட் விட்டாங்கன்னா அதை டீட்டெயிலாக நம்ம டிகோட் பண்ணி பேசலாம். ஓகே, இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கும் வரை அன்டில் தென் டாடா, பை பை, சி யூ.